வாடி வாசல் தாண்டி சீரும் காலை போல எதிர் நீச்சலே நீ எழுந்து வா நீச்சலே நீ எழுந்து வா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியலோட எழுநூற்றி எட்டாவது எபிசோட நம்ம பார்க்க போகிறோம் போன எபிசோடு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா போன எபிசோடில் ஜன்னனி ஆண்டு கோக்கு நல்லா வெற்றி ஆதி குணேசகரனுக்கு தோல்வி அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி இன்றைக்கி சித்தாது பார்த்தா அவங்க அம்மா எது ரொம்ப டயலாக்லாம் பேசுகிறாரு அதாவது இவங்க என்னுடைய ஒய்ஃப் இவங்களை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை எங்களுக்கு ஆதரவாக இவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி சித்தார்த்து அஞ்சனாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு கூடவே ஜனனியும் ஜனனியோட அம்மாவும் அவங்க அப்பாவும் போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு உருவம் ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு பெட்ஷீட்டை போற்றிக்கிட்டு பார்த்தா அது தர்ஷினி ஸ்லோ மிஷினில் ஓடுறாங்க அப்புறம் பெட்ஷீட்டை கடைஞ்சி போட்டு ஓடுறாங்க இது பார்த்தா நம்ம கில்லியில் வர விஜய் ஓடுற மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து கிராஸ் பண்ணுறாங்கள இடிக்கிற மாதிரி வருது பார்த்தா அதுலேருந்து ஜீவானந்தம் வெளியே வராரு அப்புறம் நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டு தர்ஷினி அவங்க கூட சேர்ந்து அந்த காரில் பயணிக்கிறாங்க அப்போது பழைய நினைவுகள்லாம் அப்படியே யோசிச்சுட்டு வராங்க தர்ஷினி அதுக்கப்புறம் ஜீவானந்தம் அவங்களுக்கு ஆறுதலும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற பயப்படாத இனிமேல் எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அவரை தேற்றி ஆறுதல் படுத்தி கொண்டு போகிறாங்க அப்படியே அங்கேருந்து ஈஸ்வரி தர்ஷினியை தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு ரூமாக தேடுறாங்க எங்கே போனாலும் ரொம்ப அங்கலாதிக்கிறாங்க அந்த டைமில் ஒரு தம்பி ஃபோனை எடுத்துகிட்டு வர அம்மா அந்தம்மா ஃபோன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது அந்த ஃபோனில் யாரும் பார்த்தா தர்ஷினி தர்ஷினி ஃபோன் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ஜீவானந்தமும் ஃபோன் பண்ணுறாரு பயப்படாங்க இனிமேல் இந்த அவருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் அவர் நினச்சமே நடக்கும் நீங்களும் உங்களுடைய போராட்டத்தை விட்டுறாதீங்க நல்லா சிறப்பாக செய்யுங்க இனிமேல் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி வாத்துறாரு இவருடைய காம்படிஷன் கொண்டு போகிறேன் பாக்ஸிங் காம்படிஷனில் ஃபைனல் வரும்போது உங்களை கூப்பிட்றேன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷம் அப்படி அங்கேருந்து நம்ம ஈஸ்வரி குண்டசேர்கிட்ட வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரனை விட்டுட்டு எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் கிளம்பி போய்ட்டு அவரை தனியாக விட்டுறாங்க இப்போ தான் நம்முடைய பெண்கள் புரட்சி படையினர் குணசேகரனை நெருங்குறாங்க இவங்களுக்கு இப்போ தான் சரியான தருணம் கிடைக்குது சான்ஸ் கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தான் முக்கால்வாசி டேலாக பேசியிருக்காங்க அவங்க ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் தைரியமாகவும் எல்லா வசனங்களையும் பளிச்சு பள்ளிச்சின்னு குணசேகரனை சுற்றி வந்து வந்து பேசுகிறாங்க லெஃப்ட்டில் ரைட்டு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் பற்றி பேசுகிறாங்க தர்ஷினை பற்றி பேசுகிறாங்க பொதுவான பெண்களுக்கு தேவையான ஒரு சுயமரியாதை பற்றி பேசுகிறாங்க எதிர்காலத்தை குறித்து நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் இனிமேல் நாங்கள் சுயமரியாதையோடு வாழ போகிறோம் அப்படின்னு வகையான பேச்சுகளை வசனங்களை அள்ளி தெளிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அழுதுட்டு பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் கணக்கு வச்சிட்டு வந்து திருப்பியும் பேசுகிறாங்க இனிமேல் நான் அழமாட்டேன் அழுது அதனுடைய கோபம் குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜனநிதி கொஞ்சம் பேசுகிறாங்க அப்புறம் ஒரு சில வார்த்தைகள் நந்தினி ரேணுகா பேசுகிறாங்க கடைசியாக எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்காக சுயமரியாதையோடு வாழப்போகிறோம் உங்களால் தடுக்க முடியாது இனிமேல் எங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரட்சி வாசல் அந்த பேசி கடைசியில் அந்த வாடி வாசல் தாண்டி சீரும் காலையை போல் வாடி வாசல் தாண்டி நீச்சலே நீ எழுந்து வா எதி நீச்சலே நீ எழுந்து வா மின்சார கணை அப்படின்னு முடிக்கிறாங்க சாரி மின்சார கண்ணை வராது ஸோ அந்த மாதிரி அழகாக பாடி முடிக்கிறாங்க ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கறதுக்கு குஸ் பம்புஸாக இருந்துச்சு அதை மறக்காமல் பார்க்காதவங்க எபிசோடு எழுநூற்றி எட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இனிமேல் இப்படி அப்படியே கொண்டு போவாங்களாம் இல்லை தோய்ந்து போவோமா இல்லை சீக்கிரமாக முடிச்சிடணும் தெரில ஏன்னா வேறு சீல் ஏதோ எடுக்கிற மாதிரி தெரியுது அதனால் சீக்கிரமாக அதெல்லாம் போட்டு குணசேகரம் உள்ளே தள்ளி சீரியில் முடிச்சுடலாம்னு நினைக்கிறேன் ஈஸ்வரி சில வசனங்களை பேசணாங்க அதில் முக்கியமான சில வசனங்களை பேசலான்னு இருக்கேன் அது என்னென்னா முதல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல் தோல்வி நீங்களாக தேடி தேடி விரட்டி பிடித்த தோல்வி சத்தியமாக உங்களை தோற்கொடிக்கணும்னு எங்களுடைய நோக்கம் கிடையாது பெண்கள்னால் அடிமையாக தான் இருக்கணும் எதுக்கும் இல்லை எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு உங்களுடைய அகங்காரத்துக்கு விழுந்த பெரிய அடி அப்புறம் ஏங்க வீட்டு பொம்பளைங்கள்லாம் தலை நிம்மதி நடந்தால் அது வீட்டு ஆம்பளுக்கு அவமானம் சத்தமாக சிரித்தா குடும்பத்துக்கு ஆகாது அழுதாக வீட்டுக்கு ஆகாது கோவப்பட்டால் கொடநாசம் தன்னம்பிக்கையோடு இருந்தால் அவளுக்கு தலைகணும் ஏங்க நான் அவங்கள கேட்குறேங்க இதெல்லாம் யார் எழுதி வச்ச சட்டங்க ஆண்கள் தானே பெண்கள் நிமிந்திடவே கூடாதுன்னு ஆண்கள் வகுத்து வச்சுட்டு போன மூட நம்பிக்கையை தனத்தை இன்னும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஆடுற உங்கள மாதிரி ஆணாதிக்கவாதிகளும் இன்னும் சில பெண்களும் மாறணும் சேஞ்சிஸ் இன்எவெக்டபிள் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாச்சும் உங்கள் கொடூரமான எண்ணங்களை வக்கரமான புத்தியை மாற்றிக்கிங்க சேஞ்சிஸ் இன்எவெக்டபிள் அப்படின்றது குணசேரனுக்கு புரியாது ஆனால் நம்மளுக்கு புரியல இன்ன தவிர்க்க முடியாது மாற்றத்தை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கிட்ட கெஞ்சி பிச்சை கேட்டு மன்றாடி எங்களோட வாழ்க்கையை வாழணுன்னு எங்களுக்கு அவசியம் இல்லை வாழ்க்கைன்றது வெறும் பணம் புகழ் மட்டும் இல்லை அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு என்ன காசு கொடுத்த எல்லாத்தையும் வாங்கிடலாம் வேணால் ஆணவத்தில் பேசுவீங்கள்ல இப்போ சவாலை விடுறேங்க உங்கள்கிட்ட இருக்கிற காசை கொடுத்து இப்போ இழந்து நிற்கிற நிம்மதியை உங்களால் வாங்க முடியுமா முடியாது முடியவே முடியாது ஏன்னா ஏன்னா காசு இல்லைங்க வாழ்க்கை இந்த போலி கௌரவம் வரட்டு பிடிவாதம் வாழ்க்கையே இல்லை உறவுகளை மறந்துக்கிட்டு வெறும் காசு மட்டும் காட்டி இருந்தால் இப்படித்தான் அமைதியாக உட்கார்ந்துருக்கணும் ஏதோ புதுசாக ஒரு தங்கச்சி தத்து எடுத்தீங்களே எங்கே போனால் ஏங்க நாங்கள் இழந்த சந்தோஷத்தை நிம்மதியை உங்களால் திருப்பி தர முடியுமா நீங்கள் எனக்கு வாழ்க்கையை கொடுக்கலங்க நான் தான் என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய நிம்மதியை என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிச்சையாக போட்டிருக்கிறேன் நிறையா பேசுனாங்க எல்லாத்தையும் பேச முடியாது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது அவங்க பேசும்போது ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில வசனங்கள் நல்லா இருந்தது அதனால தான் அதை பேசினேன் இன்னும் அதிகமாக பேசலாம் உங்களுடைய கமெண்ட்டுகளை வரவேற்கிறேன் அடுத்த வீடியோ நாம் சந்திப்போம் பாய் நீ வாடி வாசல் தாண்டி சீரும் கால போல நீ வாடி வாசல் தாண்டி சீரும் கால போல எதி நீ சலே நீ எழுந்து வா எதி நீ சலே நீ எழுந்து வா மீன்சார் கண்ணா மின்சார கண்ணா மின்சார கண்ணா நீ ஜெடுந்து வா